அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் வலப்புப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். தொடர்ந்து நம்ம வந்து பல்வேறு ஆர்டிஐ கிராம சபை கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் கோவிட் அரசு நலத்திட்டங்கள் குறித்து பல்வேறு கணிகள் நம்முடைய சேனலில் தொடர்ந்து பதிவிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா ஆர்டிஐ சம்மந்தமான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம். எதை குறித்து எதுனா கோவிட் நைன்டீன் அரசு வந்து கொரோனா நிவாரண உதவித்தொகை முதல் தவணை வழங்கியிருக்காங்க. நிறைய பேர் எங்களுக்கு கிடைக்கல, ஆனால் கார்டு அப்ரூவ் ஆகிட்டு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கிடைக்கிறதுக்காகவும் மற்றும் ஒரு சில கடைகளில் சம் அமௌண்ட்டை டிடக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, முழு அமௌண்ட் கொடுக்கல, இப்படி நிறைய இடங்களில் நிறைய பிரச்சனைகள் நடைபெற்றிருக்கு. இந்த பிரச்சனைகளை அடுத்த இரண்டாவது தவணையிலும் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு தடுப்பதற்காக இந்த ஒரு மாதிரி ஆர்டிஐ நம்ம வந்து நம்மளுடைய சேனல் இன்னைக்கு காணொலியாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக இருக்குது. முதலமைச்சர் கையெழுத்திட்ட திட்டங்கள் தனி தொகுப்பில் இருக்குது. ரேஷன் கார்டு சம்மந்தமாக 7 வீடியோக்கள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமாக 79 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 7 வீடியோக்கள், கோவிட் நைன்டீன் அரசு திட்டங்கள் குறித்து 36 வீடியோக்கள், ஆர்டிஐ குறித்து 24 வீடியோக்கள், ஜிபிடிபி குறித்து 10 வீடியோக்கள், கிராம சபை சம்பந்தமாக 66 வீடியோக்கள் இருக்குது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோக்களை கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு அட்வைஸ், இந்த ஆர்டிஐகளை கையாளும் போது சில நேரங்களில் சில இடங்களில் உள்ளூர் பொலிட்டிக்கல் ஏதாவது பிரச்சனை காரணமாக பிரச்சனைகள் வருது. தனிப்பட்ட முறையில் நீங்கள் இதை மூவ் பண்ணிங்கன்னா பிரச்சனை வரும். நீங்கள் யோசித்தீங்கன்னா ஏதாவது ஒரு அமைப்பு சார்ந்தோ இல்லை அமைப்பு கூட நீங்கள் சேர்ந்துட்டு அந்த அமைப்பு பெயரை பயன்படுத்தி பயன்படுத்துங்க. ஓகே, கண்டென்ட்டுக்கு போகும். கோவிட் நைன்டீன் அதாவது ஆர்டிஐ அனுப்பும்போது ரைட் சைடில் இதில் டாப் கார்னரில் ஒரு 10 ரூபா கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பு நீதிமன்ற விலை ஒட்டி அனுப்புங்க. கவருக்கு வெளியே இல்லை, ஆர்டிஐ மனுக்குள்ள அனுப்புனர் உங்கள் அட்ரஸு, பெறுநர் வந்து பொது தகவல் அலுவலர் வட்டாட்சியர் அலுவலகம், எந்த தாலுகாவோ அந்த ஆஃபீஸுக்கும். ஆக்சுவலாக இந்த தகவல் தர வேண்டிய பொறுப்பு வந்து வட்ட வளங்கள் அலுவலர், அவங்க வந்து கீழே உள்ள நியாயவிலை கடைக்கு தகவலை வாங்கி உங்களுக்கு தருவாங்க. டேரெக்டாக அவங்களுக்கு அனுப்ப முடியாது, பொது தகவல் அலுவலருக்கு அனுப்பி அவங்க வந்து கீழே உள்ள அந்த வட்ட வளங்கள் அலுவலருக்கு ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு தகவல் தருவாங்க. என்னென்ன செக்ஷன் பிரிவுகளை கேட்குறோன்னா 6-1, ஒருவேளை அவங்ககிட்ட இல்லைன்னா கூட 6-3 ஃபார்வர்ட் பண்ணி 7-1 உரிய காலத்துக்குள்ளே தரணும்னு சொல்லி கேட்குறோம். சப்ஜெக்டில் அது கீழே நான் பிளாக் டார்க்காக கொடுத்துருக்கேன். இந்த மாவட்டம், இந்த தாலுகா, இந்த கிராமம், இந்த ஊராட்சி, இந்த நியாய விலைக்கடை தொடர்பான்னு சொல்லி போட்டிருக்கோம், தெளிவாக குறிப்பிட்டோம். ஓகே, அலகப்புறம் நியாய விலைக்கடைக்கு 2021 ஆண்டு கொரோனா நிவாரணம் முதல் தவணை எத்தனை குடும்ப அட்டைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? எல்லா அட்டைக்கும் வரலை, அரிசி அட்டைக்கு மட்டும்தான் வந்திருக்குது. ஸோ அதை கேட்குறோம். அலகப்புறம் நியாய விலைக்கடைக்கு 2021 ஆண்டு கொரோனா நிவாரணம் முதல் தவணை வழங்க அரசு அனுமதி வழங்கப்பட்டுள்ள அனைத்து குடும்ப அட்டையின் மற்றும் குடும்ப தலைவர் பெயர் பயனாளிகளின் பெயர் கொண்ட ஆவணத்தின் உரிநகல் வழங்கணும்னு சொல்லி கேட்குறோம். அதாவது கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க, இந்த கார்டுக்கெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த டாக்குமெண்ட் கேட்குறோம். அலகப்புறம் நியாயவிலைக் கடையில் 2021 ஆண்டு கொரோனா நிவாரணம் முதல் தவணை 4 தேதி வரை எத்தனை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது? மேலே வந்து எத்தனை குடும்ப அட்டைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுருன்னு கேட்டிருக்கோம், எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கும், அப்புறம் மீதி இருக்கவங்க இன்னும் வாங்காமல் இருக்காங்கன்னு மீனிங். இதை வந்து கொடுத்தாங்கன்னா கையெழுத்து வாங்கினாங்க, குடும்ப அட்டைதாரத்திலும் கையெழுத்து பெற்ற அனைத்து பக்க ஆவணத்தின் ஒளிநகல், அந்த ஆவணத்தினுடைய பக்க ஒளிநகல் இருக்கும். ஏன்னா ஒரிஜினலாக அவங்க தான் கையெழுத்து போட்டு எடுத்துருக்காங்களா இல்லை வேறு எதுவும் மிஸ்யூஸ் பண்ணிக்காங்களாங்கிறத தெரிஞ்சுக்கலாம், குடும்பத்தை சார்ந்தவங்களா என்னங்கிறது. அக்யூரேட்டாக கையெழுத்து நம்ம ரீட் பண்ண முடியினாலும் இது கேட்கும்போது தவறுகள் அடுத்த தவணையில் குறையும். அலகப்புறம் நியாயவிலைக் கடையில் உள்ள குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் இறந்த ஒரு சில தகவல் சொன்னாங்க, இது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியல. ஆனால் ஒரு 3 கேள்விகளும் முன் வச்சுருக்கேன். இறந்த கார்டுகளும் அந்த கார்டில் இருக்க எல்லா உறுப்பினரும் இறந்தால் கூட அந்த கார்டை அவங்க யாராவது ரிலேஷன் யாராவது அப்படி வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதை இது உண்மையோ பொய்யோ இந்த தகவலை கேட்டால் இப்படி கார்டு யாரும் வச்சுருந்தா இனிமேல் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் அவேராக ஆயிடுவாங்க. நியாயவிலைக் கடையில் இருக்கவங்க வந்து இனி தவறானவர்களுக்கு கொடுக்கறத குறைப்பாங்க. அதுக்காக தான் அந்த 3 கேள்வி, இறந்த குடும்ப அட்டை வந்து எத்தனை, முடக்கு நிலைக்கு போகாமல் இன்னும் செயலில் இருக்குது, அதாவது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா இறந்துட்டாங்கன்னு சொல்லி டெத் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும், இல்லை தகவல் வந்து வட்ட வழங்குநர்களுக்கு கொடுக்கணும், கொடுத்தா மட்டும்தான் அந்த அட்டை வந்து முடக்கு நிலைக்கு போகும். அது கேட்குறோம். ஓகே,
இறந்த பின்னரும் குடும்ப அட்டை முடக்கு நிலைக்கு செல்லாமல் செயலில் உள்ள அனைத்து குடும்ப அட்டையின் மற்றும் குடும்ப தலைவர் விவரத்தை தகவல் வழங்கும். இது அவங்களுக்கு அந்த அதிகாரிக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அது கேட்கும்போது ஊரில் யாராவது சொன்னாங்க இந்த இருக்காரெல்லாம் இறந்துட்டாங்க கொடுக்காங்கன்னு சொன்னாங்கன்னா இனிமேல் அவர் ஆயிரும் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்கள் இறந்த பின்னரும் குடும்ப அட்டை முடக்கு நிலைக்கு செல்லாமல் செயலில் உள்ள குடும்ப அட்டை வைத்துக்கொண்டு எத்தனை அதாவது அவர்களுக்கு உறவு எத்தனை பேர் ரெண்டாவது முதல் தவணை வாங்கியிருக்காங்க அது கேட்குறோம். ஓகே, இது வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது தடுக்கிறது. அடுத்தது வந்து இது நிறைய பேருக்கு நடந்துச்சு, அதான் நான் வாங்கவே இல்லை ஆனால் எஸ்எம்எஸ் வந்திருக்குன்ட்டு. கொரோனா நிவாரண உதவித்தொகை முதல் தவணை 2021 பெறாமல் பெற்றதாக மொபைலுக்கு குறுஞ்செய்தி வந்தால் யாரிடம் புகார் அளிக்க வேண்டும்? அவருடைய பதவி மற்றும் தொடர்பு எண் மற்றும் முழு முகவரியை வழங்கவும். அரசு ஊழியர் நிறைய பேர் வாங்குகிறாங்க, அதாவது நல்ல ஹை சேலரி வாங்குறவங்களும் இன்னும் அட்டை வச்சுட்டு வாங்குறாங்கன்னு சொல்லி, அதாவது உண்மையிலே அட்டை எடுக்க முடியாமல் ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க, ஒரு பக்கம் இருக்கிறவங்க வாங்குறாங்க. சரியான நபர்களுக்கு போகிறதுக்காக ஒரு சில தவிர வாங்கியிருக்கோம். இதை ஃபில்டர் பண்ணி இந்த டேட்டாவை வாங்கி திரும்ப நம்ம அரசுக்கு ஒரு கருத்துரு, அதாவது வட்ட விலங்காளர்களுக்கு எங்களுடைய நிலைமை தான், நீங்கள் ஃபீல்டில் கூட விசாரணை செய்து இவங்கவுங்களுக்கு இந்த கார்டுக்கு மாற்றுங்க பரிந்துரை பண்ணுறதுக்கு ஊரில் கிராம சபை தீர்மானம் வச்சு கூட நம்ம அனுப்பலாம். அதுக்காக ஒரு சில தவிர கீழே வாங்க போகிறோம். அரசு ஊழியராக வேலை செய்து கொரோனா நிவாரண நிதியுதவி முதல் தவணை பெற்ற குடும்ப அட்டையின் விவரத்தை தாங்கன்னு கேட்டிருக்கோம். பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்து அரசிடம் இருந்து மாத சம்பளம் பெற்றுக்கொள்ளும் அரசு ஊழியர்கள் 2021 கொரோனா நிவாரண உதவித்தொகை முதல் தவணை பெற அரசு அனுமதி வழங்கியுள்ளதா? அதாவது டீச்சர்ஸ்லாம் அட்டை வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது உண்டா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கோம். அது தகவலாக தாங்கன்னு கேட்குறோம். அரசு ஊழியராக பணிபுரிந்து அரசிடமிருந்து மாத சம்பளம் பெற்றுக்கொள்ளும் அரசு ஊழியர்கள் எத்தனை பேர் எத்தனை குடும்ப அட்டைதாரர்கள் அலப்புறம் நியாயவிலைக் கடையில் 2021 கொரோனா உதவித்தொகை முதல் தவணை பெற்றுள்ளனர்? சில எனக்கு இந்த தகவல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு என்னென்ன அட்டை கொடுப்பாங்கன்னு தெரியல, நான் தெரிஞ்சுக்கிறக்காக இந்த கேள்வி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அந்த கேள்வி நீங்கள் வைங்க, இல்லைன்னா அதை தவிர்த்துருங்க. பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்து அரசிடமிருந்து மாத சம்பளம் பெற்றுக்கொள்ளும் அரசுகளுக்கு எந்த வகை குடும்ப அட்டை வழங்க அரசு அனுமதி வழங்கியுள்ளது? ஆக்சுவலாக இது அட்டை வாங்கும்போது ஒரு அட்டை வாங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வேலை கிடச்சிரும், அவங்க அட்டையை மாற்றணுமா மாற்றக்கூடாதா அப்படிங்கிற தகவல் எனக்கு அக்யூரேட்டாக தெரியல. ஸோ தெரிஞ்சுக்கிறக்காக கேட்குறேன். அலப்புப்புறம் நியாய விலக்கடையில் முன்னுரிமை குடும்ப அட்டைகள் மொத்தம் எத்தனை உள்ளது? அதாவது என்பிஹெச் பிஹெச் அந்த ஏஏஓ கார்டு ஒவ்வொன்றும் எத்தனை உள்ளது, அதில் எத்தனை உறுப்பினர் இருக்காங்க, குடும்ப தலைவி பெயர் என்ன, அந்த தலைவர் பெயர் என்ன அப்படிங்கிற விவரத்தை கேட்குறோம். அது எல்லாமே கேட்குறோம். அதுக்கப்புறம் அது 18 வரைக்கும் அதுதான். ஓகே, புதிய குடும்ப அட்டை பெற எவ்வளவு ரூபாய் அரசுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும்? நிறைய இடத்துல ப்ளஸ் லாஸ்ட்டாக சமீபத்தில் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, 500 ரூபாய் லஞ்சம் கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு கம்யூனிஸ்டை சார்ந்த ஒரு நபர் வந்து வீடியோ எடுத்து பப்ளிஷ் ஆனதுனால அவங்க சஸ்பெண்டும் ஆனாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை அவங்கக்கிட்டேருந்தே கேட்டுக்கிட்டு கேட்டாங்கன்னா இதெல்லாம் கொடுக்கணும் நீங்கள் இதெல்லாம் பதில் தந்திருக்கீங்கன்னு சொல்லி ஷோ பண்ணலாம். ஆக்சுவலாக கொடுக்க தேவையில்லை, இருந்தாலும் தகவலை பெற்றுக்கொள்வோம். நகல் குடும்ப அட்டை பெற எவ்வளோ ரூபாய்? இது 20 ரூபாய் கட்டணும். ஆனால் இது கட்டுறதுக்கு இன்னும் கவர்மெண்ட்டு ஈஸியாக பண்ணல ஆப்ஷன், ஆன்லைன்லேயே பண்ணுற மாதிரி கொண்டு வரலாம், பெட்டராக இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக இதுக்கு வந்து அவங்கள்ட்ட செல்லாம் வாங்கி அவங்க ஆத்தரைஸ்ட் பேங்கில் போய் கட்டணும்னு சொல்கிறாங்க. அதுக்கும் தாலுகா ஆஃபீஸுக்கும் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் நிறைய இருக்குது, சில இடங்களில் பக்கத்தில் இருக்கும் சில இடத்துல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்களுக்கு தெசமில் தாலுகா, ஆனால் கட்ட போக வேண்டியது ராதாபுரத்துக்கு போகணும். இப்படி தூரம் வந்து நிறைய சிரமப்படுறாங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கும். இந்த தகவலை வந்து ரெண்டாவது இது வாங்கிக்கிட்டு முதலமைச்சர் அவங்களுக்கும் தகவல் தெரிவித்து எங்களுக்கு நியரஸ்ட் பேங்க்லேயே கட்டுறதுக்கு அனுமதி கொடுங்க, இல்லைனா ஆன்லைனில் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி ஆனால் பிளான் பண்ணியிருக்கோம். அலப்புப்புறம் நியாயவிலைக்கடையில் கொரோனா நிவாரண நிதி உதவித்தொகை முதல் தவணை 4 தேதி வரை பெறாமல் உள்ள குடும்ப அட்டைதாரர்களின் பெயர் விவரம் குடும்ப அட்டையின் விவரத்தை தகவலாகும். இன்னும் நிறைய பேர் ஒரு சில காரணத்தினால் வெளியூரில் இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கலாம், வாங்காமல் இருக்கலாம், அந்த விவரத்தையும் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம். இவ்வளோதான் கேள்வி, 22 கேள்வி கேட்குறோம். அதிகப்படியான தகவல் தான். ஆனால் வந்து இது வந்து முதல் தவணையில் தவறுகள் நடந்தால் கூட இரண்டாவது தவணையில் தவறுகளை நடக்க குறைப்பதற்கும் கிடைக்காமல் உள்ள பணிகளை இதை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையுங்கிறதுனால இந்த காணொலியை நம்முடைய சேனலில் வெளியிட்டிருக்கோம். என்னுடைய இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளது வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.